हाय फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल ना वो पूंडी अणे नहीं केटी अब त्रूलूर पे ओके ना अब ये एरिया वो वन हवर ट्रावल ओके वो कमोवन ना वो रेडल वो नो वे अगे वो इटम फर्स्ट इटम अभी इटम प्लेस वो रोम अमदा वो सूपर नमक वो ना वो रिलेक्स स्ट्रेस वो रिमूव पड़े कंपा अंतरान एरिया कंपा ना वाले वो इतना स्टापा ऐसा अंदर नया कुछ लवर्स मारे सर ओके बैक कुछ लवर्स एदोर पादर पोल पक अब सर उपये पाकल अब पातम अब मारे वो सैड डेम कनेक्ट आगे ब्रिज मारे सर ओके ना पाक अब गेट मारे यार उड़ा अदा रे मूणुपो अब अंदमो कुछ मीन पिछड़ी सर ओके मीन पिटिक पाकल पाते अब नीटे वेट पड़िटे आना मीन माटवे रोम नेर आलमला अब अंदटा वर्द सर ओके पक रो कुछ पलमा नमुक नीचल वे कुछ लेटा भय वे தண்ணியை பார்த்துட்டு எப்பவுமே வந்து கொஞ்சம் அதிகமாக தண்ணி இருந்தால் வந்து லைட்டாக கொஞ்சம் பயமாக இருக்கும் எல்லாருக்கும் அதேமாதிரி எனக்கு லைட்டாக பயமாக இந்த பக்கம் வந்து இறங்கி பண்ணலாம் அப்படின்னும் போது கீழே விழுந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இன்னும் கொஞ்சம் மேடாக இருக்க இடமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் வந்து இந்த சைடில் வந்து ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் மேடாக இருந்த சரி ஓகே அந்த பக்கம் இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போனேன் ஆனால் வந்து எனக்கு ரொம்பவே பயமாக இருந்தது ஏன்னா தனியாக இறங்கினேன்னா அதனால் வந்து ரொம்பவே பயமாக இருந்தது ஏன்னா வந்து பாப்பா வந்து எங்கள் வீட்டுக்கார வச்சுருந்தனால வந்து என்னால் கீழே தனியாக தான் இறங்க முடிஞ்சது அதனால் சொல்ல பயந்து பயந்து நான் இறங்க நீச்சல் தெரியாது விழுந்தா என்னடா பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பிளேஸ் இருந்துச்சு அங்கே வந்து எல்லாம் மேலே ஏறி போயிட்டு இருந்தாங்க சரி நீங்களே நாங்கள் வண்டி நிப்பாட்டு மேலே ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ரொம்ப ஹைட்டு மாதிரி தெரியல ஓரளவுக்கு நார்மல் ஹைட்டு மாதிரி தெரிஞ்சுது ஆனால் வந்து நடக்க நடக்க வந்து ரொம்ப பயமாக இருந்தது ஏன்னா வந்து சின்ன படியாக ஒரு ஆள் வந்து ஒத்தையடி பாத மாதிரி ஒரு ஆள் தான் உள்ளே போகிற மாதிரி இருந்தது அதனால் கொஞ்சம் பயந்து பயந்து வந்து ஸ்டெப் எடுத்து வச்சு அதில் நம்ம மொபைல் வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டே போகிறனால பயமாக இருந்தது ஒரு பக்கம் மொபைலில் பார்த்துட்டே போய் தண்ணிக்குள்ளே விழுந்துருவோனோ அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் வந்து இந்த அட்டைப்பூச்சி இருந்தது நான் இந்த கலரில் பார்த்தே இல்லை பிளாக் கலர் தான் பார்த்துருக்கேன் நான் மிதிச்சிருவனோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டேன் நான் அதுக்கப்புறமா பார்த்தா இந்த ஒத்தேடி பாதையில் போகும்போது லைட்டாக கொஞ்சம் பயந்துட்டே இருந்தேன் ஏன்னா வந்து விழுந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னா அப்புறம் மேலே ஏற ஏற வந்து இன்னும் வந்து அதிகமாக பயம் வந்துட்டே இருந்தது நம்ம ஹைட்டு ஏரியா வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து கொஞ்சம் லைட்டாக ஹார்ட் பீட்லாம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு ரொம்பவே எனக்கு பயமாக இருந்தது நான் மெதுவாக பொறுமையாக ஏறி 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 போனேன் ஆனால் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம மொபைலில் பார்த்துட்டே வந்து போனால் கண்டிப்பாக வந்து விழுந்துருவோம் நான் வந்து மொபைலை வந்து சரியாகவே நான் ஷூட் பண்ணவே இல்லை நான் ஆனால் பாட்டுக்கு சும்மா நான் பாட்டுக்கு வச்சுட்டு போனேன் ஏன்னா வந்து பயம் அதை பார்த்துட்டே எங்கேயா விழுந்துட்டேன் என்ன அவ்வளோதான் நம்ம சோழி முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே போனேன் ஏன்னா வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக போயிட்டு கீழே உள்ளே விழுந்துட்டேன்னா வந்து எவ்வளோ பெரிய அசிங்கம் அது அதனால் வந்து நான் பயந்துகிட்டே வந்து கொஞ்சம் அப்படியே மேலே போயிட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் பயம் இல்லை மேலே போக போக ஏதோ பழனி படிக்கட்டு மாதிரி வந்து போய்கிட்டே இருக்குது ஹைட்டு ஆனால் கீழே பார்க்கும்போது அவ்வளோக்கு தெரியல ஹைட்டு மேலே போகும்போது ரொம்ப ஹைட்டாக இருந்தது உருண்டு உளுந்தா அவ்வளோதான் மாலே காலி போல் அந்த மாதிரி இருந்தது நம்ம கொஞ்சம் பார்த்து பயந்து தான் போகணும் மேலே அதுக்கப்புறம் பார்த்தா அங்கேயும் அங்கங்கே உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க இங்கே சைடில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் இருந்தாலும் ஓகே வேண்டாம் ஏன்னா வந்து அங்கேயாவது வந்து கொஞ்சம் பக்கத்தில் ஆள் இருந்தாங்க இங்கே யாரும் பக்கத்தில் ஆள் இல்லை காப்பாற்ற யாரும் வரலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி வேணாம் அங்கே ஒரு ஆல்ரெடி வந்து கால் நினச்சாச்சு தண்ணியில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி பார்த்தா இப்படி வந்து எப்படி காலையாவது நினச்சிட்டு வந்தால் தான் நம்ம கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும் சரின்னு சொல்லிட்டு கால் நினச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓகே பார்த்துட்டு சும்மா நம்ம கொஞ்சம் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஏன்னா வந்து அமைதியாக இருக்கும் இந்த மாதிரி பிளேஸில் வந்து கொஞ்சம் சத்தம் எதுவும் இருக்காது அமைதியாக இருக்கும் அப்படியே அந்த சைடு அப்படியே வந்து ஜாலியாக அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு பார்க்காத காட்டுறேன் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும்ல கொஞ்சம் வந்து நம்ம இயற்கையான இதெல்லாம் பார்த்தா வந்து கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்கும்ல அதனால தான் சரி ஓகே இந்த மாதிரி நானும் இந்த மாதிரி பிளேஸ்க்கும் நிறைய பேர் வந்திருந்தாங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லை என்ன ஒரு டேமு டேமில் வந்து பிரிட்ஜு மாதிரி இருக்குது அவ்வளோதான்
ஒரு பார்க் இல்லை ஒன்றும் இல்லைன்னு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். ஏதாவது பார்க் இருக்கும் விளாட்றதுக்கு, ஏன்னா குழந்தை வேறு வச்சுக்கனால கொஞ்சம் விளாட விடலாம் அந்த மாதிரி வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். ஆனால் வந்து அங்கே போய் நான் கேட்டப்போ வந்து இங்கே பார்க்கெலாம் எதுவும் இல்லைம்மா, வெறும் பிரிட்ஜு மட்டும்தான், இது மட்டும்தான் பார்த்து தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஆனால் அப்போயுமே வந்து நிறைய பேர் வந்தாங்க. நான் போனப்போ வந்து ஒரு 20-30 பேர்கிட்ட வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி வந்து நிறைய கார் நிறைய பைக்ஸில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனால் வந்து நிறையவே கூட்டமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதை இந்த அணையை பார்க்குறதுக்கு கூட ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி வந்து நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்கன்றதான் எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா வந்து அங்கே வேறு எதுவுமே இல்லை, ஒரு தீனி நம்ம எதாவது எங்கேயாவது போனால் தீனி கூட வாங்கி சாப்பிடுவோம், அது கூட அங்கே வழி இல்லை அப்படின்றது தான் வந்து ரொம்பவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் இங்கேருந்து இறங்குறப்பையும் எனக்கு ரொம்ப பீதியாக தான் இருந்தது. ஏன்னா வந்து இறங்கும்போது கொஞ்சம் பார்த்து இறங்கணும், அதே மாதிரி நான் பாட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு போய் கீழே கீழே உண்டுதான் என்ன பண்ணுறதுன்ட்டு கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் இறங்கினேன். ரொம்ப பயமாக இருந்துச்சு ஆனால் இறங்கும்போது கூட. ஏன்னா வந்து கரெக்டாக வந்து இந்த தனியாக தெரியுது பாருங்கள், இந்த சைடில் வந்து போகிறதுக்கு வழி, அந்த தனியாக போகிறது தான் ரொம்ப பயமாகவே இருந்தது. ஏன்னா ஹைட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ரொம்ப லைட்டாக பயமாகவே இருந்துச்சு. ஆனால் பக்கத்தில் போக போக இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் பயம் இருந்தது. தெரியாமல் ஸ்லிப் ஆகிட்டா என்ன பண்ணுறது? ஏன்னா அது காற்று கொஞ்சம் ஹைட் ஏற ஏற உங்களுக்கு நமக்கு வந்து காற்று அடிச்சுட்டே இருக்கும். கொஞ்சம் ஸ்பீடாக காற்று அடித்தா கூட நம்ம போய் விழுந்துருவோம் ஸ்லிப் ஆகி. அதனால் கொஞ்சம் பார்த்து ரொம்ப ஓரமாக ஒதுங்கி தான் நான் வந்துக்கிட்டு இருந்தேன். பயந்து ரொம்பவே பயமாக தான் இருந்தது. ஆனால் வந்து இந்த மாதிரி டைம் வந்து நம்ம அசால்ட்டாக நடந்து போனோன்னா வந்து கண்டிப்பாக வந்து நம்ம உள்ளே விழுந்துருவோம். ஆனால் இது எவ்வளோ ஆழம் இருக்கும் அப்படின்னு தெரியல, ஆனால் வந்து கண்டிப்பாக ஆழம் இருக்க மாதிரி தான் இருந்தது. ஏன்னா வந்து யாரும் வந்து இந்த ஏரியாலெலாம் வந்து குளிக்கலாம், அந்த பக்கம் வந்து நின்றுட்டு இருந்தாங்க, ஆனால் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து யாரும் இதில் வந்து குளிக்கலை எதுவும் பண்ணலை. அப்போவே வந்து கொஞ்சம் லைட்டாக டவுட்டாக இருந்துச்சு, ஓகே வந்து ரொம்ப ஆழம் தான் போல இந்த இடம் அப்படின்னு நினச்சிட்டேன் நான். அதில் கொஞ்சம் பார்த்து பயந்து பயந்து தான் நான் போனேன். அதுக்கப்புறம் எப்படியோ வந்து அப்பா ஆண்டவா நல்ல வேலை நல்லபடியாக மேலே போயிட்டு வந்துட்டோம் கீழே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து பீதி வந்து குறைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் சரி ஓகே அந்த டேம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கல. இருந்து நம்ம போகிற வழியில் தான் நான் வந்து இதை ஷூட் பண்ணது. அதுக்கப்புறமா அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போனோம். பட் அங்கே வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. இதாங்க டேம், இதே மாதிரி நீளமான பிரிட்ஜ் நேராக ரோடு மாதிரி போகுதுங்க, அவ்வளோதாங்க. இந்த பக்கம் வந்து அணை தண்ணி வராத மாதிரி வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. கீழே பார்த்தோன்னே லைட்டாக வந்து கொஞ்சம் பயம் வந்துச்சு, தெரியாமல் கீழே விழுந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து மெதுவாக பார்த்தேன் நானே, கொஞ்சம் பயந்துட்டு. அதுக்கப்புறமா வந்து ரொம்ப தண்ணி அதிகமாக இருந்த மாதிரி தான் இருந்தது. அப்போ கூட இதில் கூட வந்து நிறைய பேர் வந்து ஒரு சின்ன போட் மாதிரி வச்சு மீன்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் சும்மா பார்த்துட்டு இருந்தோம். ஒரு பக்கம் மட்டும் தான் தண்ணி இருந்தது, இன்னொரு பக்கம் வந்து ரொம்பவே வந்து காலியாக அந்த தண்ணி இந்த பக்கம் இல்லை. தண்ணி அவ்வளோ இல்லைன்னு நினைக்கிறனால இந்த பக்கம் தண்ணி இல்லை, நார்மலாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, நாங்கள் உள்ளே போய் கேட்டோம், அந்த பார்க் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் வந்து செம்ம பல்பாச்சு, பார்க் இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டர்ன் வந்து வந்துட்டோம் நாங்கள். அமைதியாக என்ன பண்ணுறது, நம்ம வந்து ஒன்று நினச்சிட்டு போனோம். பட் வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு வந்து ஒர்த்தா இல்லையான்னு கேட்டால் வந்து கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது, கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்து ரிலாக்ஸாக இருந்தது. அவ்வளோக்கு வந்து ட்ராவல் வந்து டயர்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது 1 hour ட்ராவல் வந்து அவ்வளோக்கு பெருசாக எனக்கு தெரியல, டயர்டாக இருந்த மாதிரி கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தது. ஏன்னா வந்து நம்ம தனியாக போகிறனால கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருந்தது. கொஞ்சம் ஒரு ஈவினிங் டைம் வந்து ஒரு 3 o'clock மேலே போனீங்கன்னா வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து வெயில் தாளம் இருக்கும். அதனால வந்து நமக்கு வந்து வெயில் அதிகமாக இல்லாத டைம் வந்து வெளில போனால் நமக்கு அவ்வளோக்கு வந்து டயர்ட் இருக்காது. அதனால நாங்கள் வெயில் குறைஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு 3 hours 2 hours மேலே தான் கிளம்பி நாங்கள் போனோமே. அதனால் வந்து வெயில் அவ்வளோவா இல்லை, கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து ஃபீல் ஆச்சு. போயிட்டு வந்து பத்திரமா நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே கண்டிப்பாக வந்து இன்னொரு கண்டிப்பாக சந்திக்கலாம். ஓகே தேங்க்யூ, பை பை.